தாம்பரம் மியூசிக் 23 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய நிகழ்வுகளின் தொகுப்பில் இந்த 24வது ஆண்டாக பட்டிமன்றத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய இந்த மியூசிக் கிளப் நிர்வாகிகளே, அவர்கள் இங்கே நடத்துவதற்கு வேண்டிய துணையை செய்து இடம் கொடுத்து எங்களை வரவேற்றிருக்கின்ற ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நிர்வாகியவர்களே, தாளாளரவர்களே, முதல்வர் அவர்களே, இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, 4:30 மணிக்கு நடந்திருக்க வேண்டிய இந்த நிகழ்வை 6:30 மணிக்கு தொடங்குகிற பொழுதும் கூட எங்களை மன்னித்து, காலதாமதமாக வந்த எங்களை மன்னித்து காத்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, பேரன்புக்கு உரியவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை வணங்கி நான் முதலிலே இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். உள்ளபடியே 4:30 மணிக்கு நாங்கள் வந்திருக்க வேண்டும். கொஞ்சம் மெத்தனம் வேறு வேறு அலுவல்கள் வந்துருச்சு, பிந்திட்டோம். ஆனா இங்கே வந்து பார்த்த ஒருபாடுதான் தெரியுது, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள், வேண்டுமென்று திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் தெரிகிறது. இவ்வளவு நேரம் காலதாமதம் அரசியல்வாதிகளுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் ஆசிரியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் சரியல்ல. அதனால் என்னுடைய மனத்தில் ஒரு வருத்தம் உண்டு, காலதாமத்தை தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டும் என்று. நிகழ்ச்சிக்கு வரவேற்புக்குரிய அம்மா அவர்கள் எங்களை எல்லாம் வர்ணித்த விதம் இருக்கே, அது என்ன போய் ஐயோ மரகதமானா, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஆகி போச்சு. அவர்களுடைய அன்பை, வரவேற்ற அந்த அன்பை, அந்த உள்ளத்தை அங்கீகரித்துக் கொண்டு சரி, இன்னைக்கு தலைப்புக்கு இது அவருடைய வரவேற்பு பொருத்தமாக இருக்கு. அதனாலேயே திருவுள்ளம் எங்களுடைய மதுரை மீனாட்சி அவர்களுடைய நாவிலே இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்து தொடங்கட்டும் அப்படின்னு தொடங்கி வச்சுட்டான். அதனால அதையும் நான் வாங்கிக் கொண்டு, பெரியோர்களே, இன்றைக்கு இந்த அரங்கத்தில் சின்ன சின்ன பொய்கள் வாழ்க்கைக்கு சுமையா சுகமா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றத்தை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் முதல்ல பேசணும் நம்ம எல்லாரும். என்னுடைய அச்சம் எல்லாம் இனி வருங்காலத்தில் நம்ம பிள்ளைகள் தங்களை வீட்டுக்குள்ளேயே கூட பேசிக் கொள்வார்களா என்று பயந்தான். ஏன்னா அவர்களுடைய பேச்செல்லாம் கையில் இருக்கக்கூடிய ஒரு கருவிக்குள்ளேயே இருக்கு. ஒவ்வொரு அரங்கத்தில் உட்காந்து வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல உட்காந்துருப்பான்னு சொல்ல முடியாது. இங்கே உட்காந்து அவனுடைய பேச்சு, அவருடைய பார்வை எல்லாமே ஒரு கருவிக்குள்ளே இருக்கு. அதை வச்சு அவன் விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அங்கே எங்கே போக போகிறான், எங்கே செய்ய போகிறான் தெரியாது. பேச்சுக்கு இடமில்லை. போயிடே சாப்பிட்றான் அப்படின்னா கூட இவ்வளவுதான், நம்மகிட்ட பேச்சு கிடையாது. ஆக பேச வேண்டும், ஒருவரோடு ஒருவர் பேசணும். சில விலங்குகளோடு கூட பேசுறாங்களா, விலங்குகளோடு பேசுறது, சில பறவைகளோடு பேசுறாங்க, மரங்களோட பேசுறாங்க, ஆனா மனிதர்களோடு நாம பேசுறது இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற போது வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா
கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு சூடு போடுவாங்க. நல்லா கேட்டிருக்கேன் எங்க அம்மாவை, ஏமா சூடு போடுறீங்க அப்படின்னு. அது கத்துச்சுன்னா பேசும்னு அர்த்தமா, அது ஊமையா அல்லது பேச்ச பேசுகிறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சமய அடையாளத்தை போடுவாங்க அந்த காலம். இப்பெல்லாம் இல்லை, பழைய காலத்தில் இப்ப பேசணும் அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்பு. பேசாம ஆள் இருந்தா அநேக பேர் சொல்லுவாங்க பார்த்துட்டு, என்ன மாமா இந்த பொம்பளை இன்னும் பேசவே மாட்டேங்கிறார், இருக்கான். அது மட்டும் இல்லை, சில ஆள் இருக்கான் பேசே பேசுறதில்லை. அது அவங்க அவனை பார்க்கிற போதே பயமா இருக்கும், ஆளும் இப்படி இருக்கான் பேச்சும் இல்லை, சிரிக்கிறானா சிரிப்பும் கிடையாது. இப்போ பயப்படத்தக்க ஆள் அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் பக்க மனிதரோட கலந்து பேசி சிரித்து கொஞ்சம் வீட்டுக்குள்ள வேற யாருமே ரோட்லையும் பேச வேண்டாம். இப்போல்லாம் காரங்கள் வெளியில் போய் நம்ம பேசுகிறோம்னாலே ரொம்ப ஆபத்து விலை, ஆபத்தை விலைக்கு வாங்கிட்டு அர்த்தம். நம்ம வீட்டுக்குள்ளேயாவது, ஒரு சாப்பாட்டு அரங்கத்திலேயாவது, இல்லை ஒரு பேப்பர் படிக்கிற நேரத்திலேயாவது, என்ன ஏது அப்படின்னா பேச வேண்டாம். ஒரு 10 நிமிடமாவது பேச வேண்டாமா? இல்லை, பேசணும், கண்டிப்பாக பேசணும். அப்படி பேசணும் அப்படின்றது தான் உண்மையை பேசணும், உண்மையை பேசணும். பேசுகிற பேர் வழி அப்படின்ட்டு நான் பேசுறதெல்லாம் சில ஆள் சொல்லிடுவான். ஐயா மெயில் வர்றான், மெயிலில் என்ன தபாலை இறக்கி விட்டுட்டு போகிறானா, என்ன தபால் பூரா போயிட்டு தபால் பண்ணுறான். அவன் ஆரம்பித்தா இன்னைக்கு முழுக்க பூரா கண்ட பொய்யை சொல்லுவாங்க. வெட்டி போட்டிருக்காய், எங்கடா வெட்டி போட்டிருக்காய், என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த முக்களை கூட்டம் நிற்கிது பாரு. அவன் என்ன ஒரு வேடிக்கை தான் இருக்கேன், அந்த வேடிக்கையை பார்க்குறது கூட்டம் நிற்கிது. இவன் வந்து என்ன சொல்கிறான், இந்த கூட்டம் யாரோ ஒருத்தரை வெட்டி விட்டான், அதை பார்க்கறது கூட்டம் நிற்கிதுன்னு இவன் சொல்கிறான். உடனே இதுக்கு ரெண்டு பேரும் ஓடுறான், வெட்டி போட்டுக்காய்ங்களா, பயங்கரமாக இருக்குமே, நான் பயங்கரமாக அதை பார்க்க முடியாமல் ஓடியாந்துட்டப்பா நான் இருந்தேன். இவன் வந்தார், அப்போ பேய் வாய திறந்தா பொய் வண்டி, அவனுக்கு பேர் வச்சுனாங்க பொய் வண்டி அப்படின்னு. அப்போ பொய் பேசுறது என்பது அவனுக்கு மட்டும் இல்லை, நம்மகிட்ட யார்கிட்ட இல்லை. இப்போ நம்ம நம்மளை திரும்பி பார்க்கணும் இல்லையா, எல்லாருமே கொஞ்சம் 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 சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தெரியும், அதாக இருக்கப்பா இங்கே இருக்க டீச்சர்களுக்கெல்லாம் தெரியும், ஏண்டா பிந்திட்டேன்டா, பிந்திருச்சு சார், அதான்டா ஏண்டா பிந்திட்டேன்டா, லேட்டாகிடுச்சு சார், ஏண்டா லேட்டாகிடுச்சு, வீட்டில் சோறு போடல சார், வர்ற வழியில் பம்பரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், விளையாடிக்கிட்டே வந்திருக்கேன், இல்லை ஒரு நண்பர் கூட பேசிக்கிட்டு அங்கே ஒரு அரட்டை அடிச்சுக்கிட்டே வந்திருக்கிறான். ஆனால் இங்கே ஆசிரியத்தை சொல்கிறது என்ன, பொய் பேசுகிறான். அந்த பொய் அவனுக்கு சாதாரணமான பொய். சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே அதை விட ரொம்ப பெருசு, ஹோம்ஒர்க் போடாமல் போயிட்டோம்னா போதும், அவ்வளோதான், ஹோம்ஒர்க் போடாமல் போயாச்சு, டீச்சரு அவங்க மறந்துட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். முதல்ல இந்த டீச்சர் கொஞ்சம் அப்படித்தான், அதுக்காக சில பிள்ளை என்ன செய்யணும், கண்ட பேச்சையும் கட்டிவிடும், வேறு வேறு அவங்கள வேறு சிந்தனையை உண்டாக்குற மாதிரி பேசுவாங்க. ஒரு வழியாக அந்த அம்மா அதெல்லாம் கிடக்கட்டும், ஹோம்ஒர்க் போட்டுட்டேதா அப்படின்னா அப்போ தான் கதை ஆரம்பிப்போம். ஓட்டு டீச்சர் நேற்று வைத்த வலினா, டாக்டர்கிட்ட போய் அவர் டாக்டர் சொல்லிட்டார் நீ தூங்கியே கடல பள்ளிக்கூடத்து கூட போகணும்னு சொன்னார், வழி இல்லாமல் நான் வந்துட்டேன், அது உங்கள் பாடத்தை என்னால் நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னேன். டீச்சர் சரி சரி பரவாயில்ல, நாளைக்கு
நாளைக்கு இதையோட வர்றேன். நமக்குள்ள பொய் பேசுறது என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இயல்பாக இருக்கிற ஒன்று. அந்த பொய் பேசுற விஷயம் இருக்கே, உண்மை அல்லாத ஒன்றை பேசுவது அது நல்லதுதானா? நம்ம ராமலிங்க ஐயா என்ன சொல்றாரு, நல்ல பேச்சாளருக்கு தெரியும். என்ன பிரமாணம் பண்ணியிருக்காக பாருங்க, இந்த பக்கத்து மருத்துவர்களுக்கெல்லாம் வருமானத்தையே குறைச்சிட்டார். இப்படி பேச சிரிக்க வைக்கிற நாட்கள் அவர் பேச ஆரம்பித்தார்னால அவர் வீட்டம்மா அதனாலேயே அவர் வீட்டை விட்டு வெளியே போயார். ஏன்மான்னு கேட்டால், இந்த மனுஷன் எதிரே சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு, நான் ஜோராக்கிறதா சிரிச்சுக்கிட்டு இருக்கதா இவருக்கு. அதனால இவர் என்ன செஞ்சிட்டாரு, வெளியே வந்து எல்லாரும் சிரிக்க வச்சுட்டாரு. சிரிச்சதுனால நோய் விட்டு போயிருச்சு, மருத்துவத்தை ஆட்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி புகார் வர்ற அளவுக்கு ஒரு பெரிய நகைச்சுவை பண்ணேன். ஆனா அவரை பாருங்க, சிரிச்சுக்கிட்டா இருக்காரு, அழுதுகிட்டே இருப்பார். எந்த நேரம் பார்த்தாலும் இன்னும் என்ன கிடைக்கும், இன்னும் என்ன கிடைக்கும்னு அழுதுகிட்டே இருப்பார். அந்த மனுஷன் அவர் சொன்னார், ஐயா பொய் சின்ன பொய்யா இருந்தாலும் சரி, பெரிய பொய்யா இருந்தாலும் சரி, அது சுமை தான், நமக்கு நல்லது இல்லை, சுமை தான் அப்படின்னு ரொம்ப கடுமையா நிற்கிறார். அவரோட சேர்த்து பேசுறதுக்கு அதான் பாருங்க, யார் அவங்க? ஆமா தெய்வான, அவங்கள வர்ணிச்ச வர்ணிப்பவங்க இருக்காருங்க. அப்பா தெய்வான அவங்க சொன்னாங்க, உறுதியா சொன்னாங்க, இல்லைங்க பொய் பேசுறது நல்லது இல்லை, உண்மையே உண்மையா சொல்லணும், பொய்னு தெரிஞ்சுன்னா பேசாமையாவது விட்டுறணும், அதை சொல்லுவது நல்லது இல்லை அப்படின்னு தெய்வார். இந்த கடைசிகளுக்காக பாருங்க, இங்க பாரதி அவங்க பொய் பேசுனா அவ்வளோதான் கதை கண்டலாயிட்டு தெரியும். ஏன்னா அவங்க மன விஷயத்தில் விளையாட வர்றது, அங்கே போய் பேச முடியுமா? வங்கி, பெரிய வங்கி, அது அமெரிக்க வங்கி, அந்த வங்கியில் போய் பேசுனாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் நிலைமையே மோசமாக போயிடும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சுமை, போய் பேசுனா அது சுமை தான், அது சுகமாகாது, அது எப்படி சுகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மூணு பேரும் சுமைன்னு சொல்கிற போது, இந்த பக்கத்திலேயே நம்ம தம்பி இவரை பார்த்தா என்ன சொல்கிறாரு, அவர் சண்முகம், அவர் தான் முருகன். அவர் ஒரே ஐடியா சொல்கிறாரு, பேசி பார்க்கணுமையா, அதில் இருக்கிற சுகம் லாபம் சந்தோஷம் அது ஒரு தனி விவகாரம். அனுபவிச்சாதான் தெரியும், பொய்யை சொல்லிட்டு அதை அனுபவித்து பார்க்கிற பொழுது தான் தெரியும். ஏன்னா அவர் அப்படி செய்கிறவர், அமேசான் காடுகளை அழிச்சவர், என்னையெல்லாம் கொண்டு போய் அந்த கடையில் என்ன வாங்கி தேய்ங்கன்னாரு. என் தலை இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு காரணம் இவர் சொன்னது தான். என்ன விட்டுருங்க, நானாவது வயதான ஆளு, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய பாருங்க சொல்லி அவர் அதை தேய்ச்சி இன்னைக்கு நிலைமை பார்க்க எப்படி இருக்க. அதாவது அவர் இவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் நல்லதையா, உங்க முடி இப்படி விழுந்திருக்கிறத பார்க்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சுகமா இருக்கு. அது மாதிரி அவர் ஒரே உறுதியா இருக்கிறாரு, சுகம்தான் பேசினால் ஒரு சுகம் இருக்குன்றார். அவர் கூட பேசுறதுக்கு எங்க கவிஞர் சேஷாத்ரி, அவர் நல்ல கவிஞர், இப்ப சின்ன பிள்ளை இப்ப அருமையா பேசுவாரு, ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வீட்டில் வாங்கி கட்டுறாரு. அவங்க வீட்டம்மா கொடுத்த கொடையாது. அவர் சொல்றாரு, சுகந்தான் அதெல்லாம் நம்ம பேசலையா அப்படின்னு அவர் நிற்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ராஜா அவரு பொயிலே பிறந்து
பொய்யிலே உணர்ந்து புலவரும் இருப்பார் ஆகிட்டாரு. அதனால அவர் சொன்னாரு, கிடக்குது எங்க, அதெல்லாம் என்ன தெரியாது, போய் பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாது. மனுஷன் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு பொய் தெரியுது, அது எப்பப்போ பயன்படுத்தணும் அப்பப்போ பயன்படுத்தணும் நினைக்கிறார். ஆக இந்த பக்கம் மூணு பேர் பொய்க்கு ஆதரவாக, இந்த பக்கம் மூணு பேர் பொய்க்கு எதிராக. நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறீங்கன்றது இன்னும் ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒரு முடிவில்லை. அப்போ ஒரு இது வந்திருக்கோம், எது பார்த்தாலும் இருக்கட்டும், சிரிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் என்ன முடிவில் அவங்க இருக்கிறாங்க என்பதை கேட்போம். நாம் கொஞ்சமாவது சிரிப்போம் மகிழ்வோம் என்று சொல்லி இப்போது சின்ன சின்ன பொய்கள், அது சிறுசா பெருசா அதெல்லாம் தேவையில்லை, சின்னத்தை கூட தள்ளி பொய், அந்த பொய்கள் வாழ்க்கைக்கு சுவையே என்ற அணி தொடங்குகிறது. எங்கள் ஐயா சுமையே இந்த அணி தொடங்குகிறது. ஐயா ராமலிங்க ஐயா ஒரு டில்லி வர பரிசு வாங்கினவர், அதனால் அவர் கையில் நாங்கள் எங்கேயாவது இந்த இப்போல்லாம் இந்த கட்டணத்தை அங்கங்கே வண்டியில் வண்டி போகும்போது கட்டணம் வைக்கலாம் பாருங்க, என்னது சுங்க வரி சுங்கம் சுங்கம் பெரிய பொய், பெரிய பொய்ய அதை காட்டின உடனே அவன் விலை ஓடிட்டான், இந்த பெயரை நம்ம வேண்டாம் அப்படின்னு. அவரு இப்போ உள்ளபடியே அது சுமைதான் அப்படின்னு சொல்ல வந்தாரு. உங்கள் சார்பிலே அவர் அழைத்த அமைகிறேன், நன்றி.